to this week's edition of For His Glory. அவருடைய மகிமைக்காக இந்த வார தொடருக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். We want to continue this week with our presentation of the Isaiah 46:10 principle. ஏசாயா 46:10 சொல்லப்பட்ட கொள்கையினுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு நாம் தொடர்ந்து பார்ப்போம். Isaiah 46:10 paraphrased basically says that the Lord declares the end from the beginning. ஏசாயா 46:10 சொல்கிறது தேவன் ஆதியிலே முடிவை குறித்து சொல்லி இருக்கிறார் என்று. And so if we want to understand the book of Revelation, we need to glean revelation from the book of Genesis. ஆதலால் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய வெளிப்பாட்டை ஆதியாகமத்திலே நாம் பார்க்க வேண்டும். And to reiterate from last week, the book of Revelation has over 300 references to the Old Testament. கடந்த காலத்தில் சொன்னது போலவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட 300க்கு மேற்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகள் வெளிப்படுத்த விசேஷத்திலே உள்ளது. And so if we try and understand the end without the cipher of the principles of the beginning, we will be lost. ஆதியிலே சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் கொள்கைகளையும் நாம் காணாவிட்டால் நாம் எங்கே போகிறோம் என்பதை நாம் இழந்து விடுவோம். Now I want to pick up this week with Genesis 1:26 and 28. ஆதியாகமம் 1:27-28 வசனத்திலிருந்து இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். Then God said, "Let us make man in our image, according to our likeness, and let them rule over the fish of the sea, and over the birds of the sky, and over the cattle, and over all the earth, and every creeping thing that creeps on the earth. God created man in his own image. In the image of God he created him. Male and female he created them. God blessed them, and God said to them, Be fruitful and multiply, and fill the earth and subdue it, and rule over the fish of the sea, and over the birds of the sky, and over every living thing that moves upon the earth. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் வழியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். The first thing I want you to notice is that God said, "Let us make man in our image, according to our likeness." முதலாவது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் சொன்னார், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேவும் மனிதனை உண்டாக்குவோமாக என்று. Romans 8:29 says that Jesus was the firstborn among many brethren. ரோமர் 8:29 சொல்கிறது, அநேக சகோதரருக்குள்ளே இயேசு கிறிஸ்து முதற் பேறானவர் என்று. The highest calling of any believer is to become like Jesus. ஒரு விசுவாசியினுடைய மிகப்பெரிய அழைப்பு என்ன? இயேசுவை போல் மாறுவதுதான். It's not just about preaching the word or performing miracles, it's about the character of Christ being infused into the believer so that we become like Jesus. ஏதோ பிரசங்கிப்பதோ தீர்க்கதரிசனம் சொல்லுவதோ அல்ல, கிறிஸ்துவின் சாயலாக கிறிஸ்துவின் குணாதிசயம் உடையவர்களாய் அவரை போலவே மாற வேண்டும். And so in the beginning, the blueprint, God created man in his image after his likeness. ஆதியிலே தேவன் ஒரு வரைபடத்தை வைத்தார். என்ன அது? அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கினார். In this generation we're seeing people of passion come forth that desire to know Jesus and to be like him. இந்த சந்ததியிலே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை போல மாற வேண்டும் என்ற வாஞ்சையை ஜனங்களுக்குள் நாம் பார்க்கிறோம். We're beginning to see a generation come forth that has the character of Christ and the heart and love of Christ and the wisdom of Christ and the power of Christ. கிறிஸ்துவின் குணாதிசயமும் கிறிஸ்துவின் இருதயமும் கிறிஸ்துவின் வல்லமையும் கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உடைய ஒரு சந்ததியை இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Or in other words, we have mature sons of God coming forth. இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் முதிர்ச்சி அடைந்த குமாரர்கள் குமாரத்திகள் எழும்புகிறதை பார்க்கிறோம்.
Scripture says all of creation has been awaiting the coming forth of this generation, mature sons and daughters of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய முதிர்ச்சி அடைந்த குமாரர்கள் குமார்த்திகளுடைய இந்த சந்ததியை பார்க்கும்படி சகல சிருஷ்டிகளும் காத்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. What does that look like, mature men and women of God coming forth in this generation? இந்த சந்ததியிலே வருகிற முதிர்ச்சி அடைந்த ஆண் பெண் என்றால் எப்படி இருப்பார்கள்? Let me give you just a brief example. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். Adam and Eve walked and talked with God face to face every day in the garden. ஆதாமும் ஏவாளும் ஏதென் தோட்டத்தில் தினந்தோறும் தேவனுடைய முகத்தை பார்த்து அவர்கள் பேசினார்கள் நடந்தார்கள். Adam and Eve had no hindrance, no lack of ability to step between two different dimensions, the third heaven as we know it from scripture and the earth. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மூன்றாம் வான வரைக்கும் போகிற அதற்கிடையா இருக்கிற எந்த ஒரு தடையும் இல்லாதபடி ஒரு மிகப்பெரிய பரிணாமத்திற்குள்ளே காணப்பட்டார்கள். Adam and Eve, because they were so intimate with God, had longevity. They had undefiled bodies that would not die when in 80, 90 or even 100 years. ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட நெருங்கி சஞ்சரித்தபடினாலே அழிந்து போகாத ஒரு மாம்சத்தை உடையவர்களாக 80-90 வயதிலும் மரணமடையாத ஒரு சரீரத்தை உடையவர்களாய் காணப்பட்டார்கள். While Adam and Eve walked with God, they were never sick. ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட சஞ்சரித்த போது அவர்களுக்கு வியாதி வரவில்லை. They never knew lack, they never knew fear, they never knew doubt or unbelief until the serpent came into the garden. சர்ப்பம் தோட்டத்துக்குள் வருகிற வரைக்கும் அவர்களுக்கு பயமில்லை, சந்தேகமில்லை, வியாதி இல்லை, பலகீனம் இல்லை, ஒரு குறைவும் இல்லை. Adam had the wisdom of God because he was able to name every living creature upon the face of the earth. ஆதாமுக்கு தேவனுடைய ஞானம் இருந்தபடியாலே பூமியில் இருக்க சகல பிராணிகளுக்கும் அவன் பெயரிட்டான். Here at the end of the age, we're going to see coming forth men and women of God that are functioning and walking as Adam and Eve did. ஆதாமும் ஏவாளும் தேவனோடு சஞ்சரித்தது போல இந்த கடைசி காலத்திலும் தேவனுக்கோடு கூட சஞ்சரிக்கிற ஆணும் பெண்ணும் எழும்புகிறதை பார்க்க முடியும். The end is modeled in the beginning. முடிவு எப்படி இருக்கும்? ஆதியிலே இருந்ததை போல இருக்கும். Many believers in this hour are walking in this already, having visions and being caught away and talking with the Lord face to face, sometimes on a daily basis. இந்த காலத்திலும் அநேக விசுவாசிகள் தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றவர்களாக தேவனை முகமுகமாய் தரிசித்து பேசுகிற தினந்தோறும் அவரோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள். These type of experiences for the believer will increase as this day progresses to the conclusion of the matter. இந்த காரியத்தினுடைய முடிவிலே, நாளின் முடிவிலே ஏராளமான விசுவாசிகள் இப்படியா எழும்புகிறதை பார்க்க முடியும். Isaiah 40 verse 12 is an interesting study. ஏசாயா 40:12 ஒரு சுவாரஸ்யமான ஒரு பாடம். This is speaking of God the Father. இது பிதாவாகிய தேவனை குறித்து பேசுகிறது. It says, who has measured the waters in the hollow of his hand and marked off the heavens by the span. தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? Then we look at Psalm 8 verses 3 through 6. சங்கீதம் 8:3-6 இப்படியாய் சொல்கிறது. When I consider your heavens, the work of your fingers, the moon and the stars which you have ordained, what is man that you take thought of him, and the son of man that you care for him? That you have made him a little lower than God, and you crown him with glory and majesty. You make him to have rule over the works of your hands. You have put all things under his feet. உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனினை நினைக்கிறதற்கும் மனுஷ குமாரனினை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். Now in Isaiah 40 verse 12 it says that everything God created fits in the span of his hand. ஏசாயா 40:12 சொல்கிறது, தேவன் உண்டாக்கின எல்லாமே அவருடைய கரத்துக்குள் அடங்குகிறதா இருக்கிறது. You have to understand what a biblical span is to really understand this. இந்த வேதத்தினுடைய அளவு என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
A span was literally from the tip of your thumb to the end of your little finger. That distance. ஒரு ஜான் அளவு என்பது உங்களுடைய பெருவிரலின் நுனிக்கும் சுண்டுவிரலின் நுனிக்கும் இருக்கிற அந்த நீளம் தான் ஒரு ஜான் அளவு. That means everything God created. அப்படி என்றால் தேவன் சிருஷ்டித்த எல்லாமே. All of space, all of time, everything God created fits in the span of his hand. நாம் காண்கிற பூமி, நம்முடைய காலங்கள் எல்லாமே அவருடைய கரத்துக்குள் அடங்கி விட்டது. At present, scientists have discovered that the galaxies and the universe is over billions of light years in distance and is still accelerating and increasing. இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், வான மண்டலில் இருக்கிறதான கோளங்கள், விண்மீன்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக பெருகி இன்னும் வளர்ந்து கொண்டே போகிறது என்று சொல்லி கண்டுபிடிக்கிறார்கள். About a year ago in a visitation I had with the Lord, I had this particular scripture visualized for me by God the Father. ஒரு வருடத்திற்கு முன்பாக தேவனை நான் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அப்பொழுது பிதாவாகிய தேவன் சொன்ன ஒரு வார்த்தை அவர் எனக்கு காண்பித்தார். I was caught into the third heaven and I was walking with God the Father in the garden. மூன்றாம் வான வரைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவாகிய தேவனோடு கூட நான் நடந்து சென்றேன். I was in absolute awe at the majesty and the presence and the power and the glory of God the Father. பிதாவுடைய மகிமையிலும் மாட்சிமையிலும் அவருடைய வல்லமையான பிரசன்னத்திலும் நான் முற்றிலும் மூழ்கியிருந்தேன். Words fail to describe the awesomeness of that moment. அந்த மாட்சிமையான சூழ்நிலையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. But at one point during our companionable walk through the garden, God the Father stopped. ஆனால் அந்த தோட்டத்தில் பிதாவோடு நான் நடந்து போகும்போது பிதாவாகிய தேவன் ஓரிடத்திலே நின்றார். And as he stopped, he indicated that I should come near because he was holding something in his right hand. அவர் அப்படி நின்றபோது தன்னுடைய வலது கையில் ஏதோ ஒன்றை பிடித்திருப்பதை அவர் காண்பித்து இங்கே வா என்று அழைக்கிற ஒரு அடையாளத்தை பார்த்தேன். And so he beckoned me near and when I got close I looked into his hand and I saw all of creation in the span of his hand. நான் அருகில் சென்று அவருடைய கரத்தை பார்த்தபோது அந்த ஜானளவு கரத்தில் முழு சிருஷ்டிப்பும் இருக்கிறதை நான் கண்டேன். I saw that all of creation continued to expand but yet it still fit in his hand. எல்லா சிருஷ்டிப்பும் பெருகிக்கொண்டே போக ஆரம்பித்தாலும் அது இன்னும் அவருடைய கரத்துக்குள் தான் காணப்பட்டது. As I stood there in awe and I looked at what he was holding, he grabbed my right hand with his left hand. நான் அப்படி அவருடைய கரத்தை பார்த்துக்கொண்டே இருக்கும்போது அவருடைய இடது கையினால் என்னுடைய வலது கையை பிடித்துக் கொண்டிருந்தார். And gently he took what was in his right hand and he placed it into my right hand. தன்னுடைய வலது கையிலே வைத்திருந்ததை மென்மையாக என்னுடைய வலது கையிலே அவர் வைத்தார். It was a very reverent, solemn thing, but it was a love of the Father that was communicated in this act. அது ஒரு பிரமிப்பான கனமுள்ள நேரமாய் இருந்தாலும் பிதாவாகிய தேவன் அன்போடு கூட செய்கிற ஒரு மென்மையான காரியமாய் அது காணப்பட்டது. Many of you can understand this, especially those who have children, how as a parent you let your child hold something that's delicate and precious and you're very gentle with that. உங்களுடைய பிள்ளைகள் கரத்திலே ஒரு விலையேறப்பெற்ற ஒரு பொருளை நீங்கள் வைக்கும் போது எவ்வளவு மென்மையாக மெதுவாக வைப்பீர்களோ அதை போலத்தான் அந்த நிகழ்ச்சி காணப்பட்டது. And the Lord spoke Psalm 8 to me. He said, I have given you the authority over all that I have created. கர்த்தர் சங்கீதம் 8 அதிகாரத்தை என்னோடு கூட பேசி இந்த பூமியின் சகல அதிகாரத்தை உன் கையிலே கொடுக்கிறேன் என்று அவர் சொன்னார். He wasn't speaking to me in particular. He was speaking about his creation, mankind. அவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து அவர் பேசவில்லை. தம்முடைய சிருஷ்டிப்பாகிய மனிதனை குறித்து, மனுக்குலத்தை குறித்து அவர் பேசினார். That was the authority, that was the dominion that was abdicated when Adam gave his birthright over to the serpent. ஆதாம் தன்னுடைய பிறப்புரிமையை சர்பத்துக்கு விட்டு கொடுத்த போது அப்படிப்பட்ட அதிகாரம், அப்படிப்பட்ட வல்லமை, அப்படிப்பட்ட ஆளுத்துவத்தை அவன் இழந்து போனான். But our beloved Jesus, the second Adam, purchased with his blood
our right to walk in dominion and to rule over all the work of God's hands. ஆனால் நம்முடைய அன்பு நிறைந்த இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வெளிப்பட்ட இரத்தத்தினாலே இழந்து போன எல்லா ஆளுகை அதிகாரத்தை அவர் விலைக்கிரயமாக்கினார். In this generation we will see a people come forth that have revelation and understand the authority and the dominion that belongs to us. நமக்கு உரிமையாய் இருக்கிற அதிகாரத்தை ஆளுகையை புரிந்துகொள்கிற வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்கிற ஒரு மிகப்பெரிய சந்ததியை இந்த காலத்திலே நாம் காண முடியும். You as a believer have authority over everything God created. விசுவாசிகளாய் இருக்கிற உங்களுக்கு தேவன் சிருஷ்டித்த எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உண்டு. What you do not have authority over is your fellow man. உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படாத ஒன்று என்ன? மற்றவர்களை ஆளுவதுதான். They are free moral agents and they must choose to follow God and choose to follow God's ways. மற்றவர்களை நீங்கள் ஆளுகை செய்யக்கூடாது. அவர்கள் தாங்களாகவே தேவனை பின்பற்றவும் தேவனோடு கூட நடக்கவும் உரிமை பெற்றிருக்கிறார்கள். But you can most certainly take authority over those things that would hinder a man or a woman or a child from coming to the knowledge of God. ஆனால் தேவனுடைய அறிவை பெறுவதற்கு தடையாய் இருக்கிற தேவனிடத்தில் வர தடையாய் இருக்கிற எந்த ஒரு தடையும் மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். Understanding this authority that God has invested in us, I had an experience recently. தேவன் நமக்காக வாங்கின அந்த அதிகாரத்தை புரிந்து கொள்ளுங்கள். சமீபத்தில் எனக்கும் ஒரு அனுபவம் ஏற்பட்டது. In the part of the United States where my wife and I now reside, there have been terrible forest fires this year. அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே நானும் என்னுடைய மனைவி வசித்து வருகிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டுத்தீ விபத்துக்குள்ளானது. And there was a fire that was creating tremendous problems with the air quality. அந்த அக்னி நெருப்பானது பூமியிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அழிவை ஏற்படுத்தினது. There was no rain in the forecast and it did not look like the firefighters could stop this fire from expanding. அங்கே வானமண்டலத்திலே மழை பெய்யாதபடினாலே அந்த தீ பரவுவதை தடுப்பதற்கு வாய்ப்பே இல்லாதது போல் காணப்பட்டது. And so the Lord asked me, what are you going to do about this? ஆண்டவர் என்னை கேட்டார், காட்டுத்தீ பரவுகிறதே நீ என்ன செய்ய போகிறாய்? Moved by the Spirit of God, I began to speak with authority. கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு அதிகாரத்தோடு நான் பேசினேன். I commanded the flames to be choked out and no more oxygen to fan those flames. நான் சொன்னேன், இந்த காற்று தீயானது அதிகமாய் எரியாதபடிக்கு அந்த இடத்துல ஆக்சிஜன் இல்லாதபடி செய்யும் என்று நான் கேட்டேன். That was at 2:00 in the afternoon. By that evening the fire was out. நான் அப்படி சொல்லும்போது மதியம் 2 மணி மாலை பார்த்தேன், எல்லா தீயும் அணைந்து போனது. Brothers and sisters, it's time we believed the word of God and we believed the God of this word. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலத்தில் தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். இந்த வார்த்தையின் தேவனை நாம் நம்ப வேண்டும். Yield to God and receive the mantle of authority that belongs to you in Christ. தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒப்புக்கொடுத்து உங்களுக்கு அதிகாரம் என்கிற தேவனுடைய சால்வையை பெற்றுக்கொள்ளுங்கள். Kneel before him in obedience. Kneel before him in worship and receive all that he says you are. அவருக்கு முன்பாக கீழ்ப்படிந்து முழங்கால் படியிட்டு உங்களுக்கு என்னவெல்லாம் சொந்தமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள். I want to pray for you today that you grasp this truth and begin to walk in it. இந்த சத்தியத்தை நீங்கள் பற்றிக்கொண்டு சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்று இன்று நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். Precious heavenly Father, விலையேறப்பட்ட பரலோக பிதாவே, according to your word, உம்முடைய வார்த்தையின்படியே, I ask that you would breathe revelation into their spirit. இவர்கள் ஆவிக்குள்ளாக உம்முடைய வெளிப்பாட்டை ஊதும் என்று நான் ஜெபிக்கிறேன். That your people would begin to realize the truth of what you have invested within us. எங்களுக்குள்ள நீர் வைத்திருக்கிற அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள இந்த ஜனங்களுக்கு உதவி செய்யும். That we would begin to walk in this and model heaven on earth for a lost and dying generation. இவைகளை புரிந்துகொண்டு வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் படைத்த ஒரு சந்ததிகளாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும். And I thank you for it, Father, in Jesus' precious name. Amen. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமென். Remember this week to do all things for his glory. இந்த வாரத்தில் எல்லாவற்றையும் அவருடைய மகிமைக்காக செய்ய நினைத்துக் கொள்ளுங்கள். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு எழுதுங்கள். அனுப்ப வேண்டிய முகம்
முகவரி இயேசு ஊழியங்கள் வெளிவாக்கம் சென்னை 649 தமிழ்நாடு இந்தியா. தொலைபேசி எண் 0444405000. மின்னஞ்சல் feedback@angeltv.org.